முருங்கைக்கீரை கடையில் செய்யலாம். குக்கர் சூடானதும் ஒரு கப்பு துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கப்பு தண்ணி, தக்காளி ரெண்டு, நாலு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் ஆயில், நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு குழைவாக வெந்துருச்சு. பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப்பு, நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆறு, ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கிற பூண்டு ஒரு கட்டி, வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கியாச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை ரெண்டு கட்டு சேர்த்துருவோம். ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. கால் கப்பு தண்ணி, தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. முருங்கைக்கீரையும் நல்லா வெந்துருச்சு. மத்து வச்சு கடைஞ்சிடலாம். மத்து வச்சு கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து பரிமாறிடலாம்.
நெய் ஒரு டீஸ்பூன். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.